டெய்லரிங் என்றதான கிளாஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயினாக ஒரு பவுச் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் பவுச் வீடியோ நிறையா போட்டிருக்கேன், பென்சில் பவுச்சு. ஸோ இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுச் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 ரூபீஸ் நான் வந்து இது சரவணாவில் எடுத்தேன். 100 ரூபீஸ் ஒரு மீட்டர், ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஒரு டாய், ஒரு பொம்மை குழந்தைங்க விரும்புகிற மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் கிட்ஸ் ட்ரெஸ் தைக்கிறதுக்காக எடுத்து அதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல தான் இதை ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதை இதில் ஒரு மீட்டர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபீஸ் நான் சரவணாவில் சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து பாரிஸ்லலாம் போய் எடுத்தீங்க அப்படின்னா 70 ரூபீஸ் ஆர் 80 ரூபீஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு மீட்டரில் நம்ம எத்தனை பவுச் ரெடி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவில் நீங்கள் குழந்தைங்களுக்கான பவுச் ரெடி பண்ணணும்னா குறைஞ்சது வந்து 10 பவுச்சஸ் கண்டிப்பாக ரெடி பண்ணலாம். அதாவது நம்ம கரெக்டாக கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்து பண்ணால் மினிமமாக வந்து 10 பவுச்சஸ் ரெடி பண்ணலாம் கரெக்டான மெஷர்மெண்ட்ல எடுத்தா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள லைனிங் கிளாத்து கொஞ்சம் திக்காக, நீங்கள் திக்காக இருக்கிற மெட்டீரியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாரிஸ்ல எடுத்த மெட்டீரியல் தான், திக்காக இருக்கும். இது எதுக்குன்னா பேக் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்த மெட்டீரியல் தான். இந்த மாதிரி மெட்டீரியலோ இல்லைனா உங்களுக்கு வேற ஏதாவது திக் மெட்டீரியல் கிடைச்சாலோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி திக்கான மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நம்மளோட சுடிக்கெல்லாம் கேன்வாஸ் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த சுடி கேன்வாஸோ அப்படி இல்லைன்னா ஷர்ட் கேன்வாஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷர்ட் கேன்வாஸ் அப்படின்னு போகும்போது அதோட ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ சுடி கேன்வாஸ் வந்து நமக்கு ரேட் சீப்பாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லைனிங்காக எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக இங்கே பாருங்கள், இது வந்து ரைஸ் பேக் தான், இது போதும் உங்களுக்கு. என்ன கேட்டிங்கன்னா இது வந்து நல்லாவே ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பேக், ரைஸ் பேக்ஸ் வந்து நீங்கள் ஷாப்லேயோ கேட்டு கூட வாங்கிக்கலாம் நீங்கள், இல்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு ஜிப்பு தேவைப்படும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ரோலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் வந்து 15 ரூபீஸ் அப்படி தான் ஆகும். ஸோ ரன்னர் வந்து 2 ரூபீஸ் 3 ரூபீஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ ஓவரால் வந்து அந்த ஒரு மீட்டர் ஜிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3-4 பேக்குக்கு நீங்கள் அதை 3-4 பவுச்சுக்கு நீங்கள் அந்த ஒரு மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து 60-70 ரூபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் பண்ணலாம், பட் நம்ம வந்து போதும் அப்படின்னு வச்சுன்னா 60-70 ரூபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதோட ஸ்டிச்சிங் டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக போனால், நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். பிகினர்ஸாக இதை நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு 5-7 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அவ்வளோ நேரத்துக்குள்ளே இதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் பிளான் பண்ணாலுமே வந்து தாராளமாக ஒரு 20 பவுச்சஸ் நீங்கள் ரெடி பண்ணலாம். நான் சொல்கிற கேல்குலேஷன் படி நீங்கள் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒதுக்குனாலே, அதாவது 2-3 ஹவர்ஸ் நீங்கள் ஒதுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக வந்து ஒரு 20 பவுச்சஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ நல்ல பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்து நீங்கள் சேல் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஷாப்ஸில் போய் கேட்டேன். ஸோ ஷாப்ஸில் போய் கொடுக்கும்போது நீங்கள் இன்னும் கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களோட இதை போட்டு அவங்க சேல் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன, நான் இது எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லையா, நம்ம வந்து என்ன பண்ணலாம், வீட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு யோசிப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சிங் மெத்தடில் நீங்கள் கற்றுக்கிட்டு நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். மெயினாக இது உங்களுக்கு நல்ல கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், எந்த டவுட்டும் வராத மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தவங்க எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள், கரெக்டாக வந்ததா, உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்தா அப்படின்னு. இது கண்டிப்பாக மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி வந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இதோட ஸ்டிச்சிங் பார்த்துலாம், இதோட மெஷர்மெண்ட் நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து விட்த்துக்காக எடுத்திருக்கேன் 11.5. இது வந்து லெங்க்த்துக்காக எடுத்திருக்கேன் 10 இன்ச், ஓகேவா? மெயின் பீஸ் மட்டும் கரெக்டான மெஷரில் எடுத்திருக்கேன். இது லைனிங், இது வந்து உள்ளே, இது இதை வந்து நம்ம இப்படி உள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ என்ன கிளாத் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நமக்கு வெளியே தெரிய போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை வச்சு நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுச் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தது. என்ன ஆயிடுச்சுன்னா வீடியோ வந்து ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. நான் திரும்பவும் நான் இன்னொரு பவுச் ரெடி பண்ண போகிறேன். ஸோ 10 மினிட்ஸ் தான் ஆச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் நிற்குமா அப்படின்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக தாராளமாக நிற்கும். ஃபினிஷிங்கெல்லாம் பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்கும். ஏன்னா வாஷபிள், தாராளமாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட ஸ்டிச்சிங் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. கடையில் வாங்கினா கூட நமக்கு இந்த அளவுக்கு வராது. ஸோ அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:00 ஆக போகுது, 11:59. ஸோ 12:00 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ மெயின் பீஸ் மேலே வச்சுருக்கேன், நடுவில் வந்து அந்த பேக் பீஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு வேளை நினைக்கலாம் அந்த ரைஸ் பேக்லன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ஸ் காலர் கேன்வாஸ் கேன்வாஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ஷர்ட் காலர் கேன்வாஸு. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் பட் அது நல்லாயிருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி ரைஸ் பேக்ஸ் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ரைஸ் பேக்ஸ்ன்றது இந்த மாதிரி துணி கலந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி பேக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அடிஷனல் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவசியம் இல்லை, பெரிய ஜிப் வாங்கிக்கோங்க. தச்சதுக்கப்புறம் இப்போ வச்சு படிமான தையல் போட்டுக்கலாம். ஸோ ஒரு பக்கம் ஜிப் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த பீஸ் இருக்குல்ல, இன்னொரு இப்படி நம்ம ஓப்பன் பண்ணால் இது ஓப்பன் ஆகி வந்துடும். ஸோ இந்த பீஸை பிரித்து மேடாக இருக்கிறது கீழே பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த அடிஷ்னலாக இருக்குல்ல அதில் நம்ம தையல் போட போகிறோம். அதே மாதிரி படிமான தையல். ஸோ இப்போ வந்து ஜிப் வந்து ரன்னர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரன்னர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அடிஷ்னலாக இருக்கிறது ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்படி இருக்குல்ல, இதை வந்து இப்படி மடித்து நான் பிடிக்கிறேங்க பாருங்கள், இப்படி பார்த்த மாதிரி இருக்குது. ரெண்டுமே ஈவனாக இருக்கணும், மெயினாக துணி இந்த கிளாத் வந்து ரெண்டுமே ஈவனாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கோங்க, இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த வளைவு பக்கம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வளைவு பக்கத்தை ஒரு பக்கத்தை எடுத்து லைட்டாக இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி போகிற அளவுக்கு இன்சர்ட் பண்ணிக்கோங்க, பாதி கூட தேவையில்லை, பாதி வரைக்கும் போனால் கரெக்டாக நம்மளால் போட முடியாது. ஒரு கால் பாகம் போகிற அளவுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். ரெண்டும் ஒரே அளவு வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த பக்கம் நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதால இதை இப்படியே இழுத்துட்டு வரேன். இழுத்துட்டு வந்து இந்த பக்கம் இந்த அடிஷ்னலாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம், ஒரே அளவாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ திரும்பவும் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி அந்த ஜிப்பை இன்சர்ட் பண்ணலாம், ரன்னரை வந்து இன்சர்ட் பண்ணலாம். லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம், லைட்டாக ஓப்பன் பண்ணி இந்த வளைவு பக்கம் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிட்டு ஸோ ஈஸியாக பயிற்சி பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னலாக இருக்கிற ஃபுல் ஜிப்பையும் நம்ம கட் பண்ணிடலாம், கரெக்டாக கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இந்த ஜிப் இருக்கு இல்லையா, இந்த ஜிப்பை வந்து கரெக்டாக மிடில் பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு நாச் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு நாச் கொடுத்துக்கலாம், கரெக்டாக மிடில் எங்கே வருதுன்னு பார்த்து இங்கே ஒரு நாச். இப்போ இந்த நாச் கொடுத்துட்டோம் இல்லையா, இந்த ஜிப்போட மிடிலும் இந்த நாச்சும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கலாம்.
ஜிப்போட மிடிலும் நம்ம கட் பண்ணலாம், அந்த நாச்சும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஜிப் வந்து கரெக்டாக மேலே இங்கே ஹாஃபில் இருக்கணும். வச்சு ஒரு கால் இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். ஸோ நல்லா லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த ஜிப்பு கிட்ட வரும்போது தையலை வந்து நல்லா லாக் ஸ்டிச் மாதிரி போடுங்க. கண்டிப்பாக த்ரெட் ஆறும், ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமாக போட போகிறோம். சேம் அந்த ஜிப்போட மிடிலும் நம்ம போட்ட நாட்சும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஜிப்போட மிடிலும் அந்த நாச்சும் ஒன்னா இருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுதான் வந்து நம்ம பவுச்சுக்கான ஷேப்பு. இங்க இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த தையல்ல இருந்து நம்ம தையல் போட்டோம்னா இதுல இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபோல்டிங்ல இருந்து 1 இன்ச் கரெக்டா ஒரு ஸ்கொயர் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம நாலு பக்கமும் மார்க் பண்ணிடலாம். எல்லாமே வந்து தையலுக்கு மேலே தான். சரி, இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பீஸ் அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக கட் பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக போகக்கூடாது. கரெக்டாக நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம்ல, அதை கரெக்டாக கட் பண்ணணும். நம்ம கரெக்டாக ஸ்கொயரில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லா வரும். அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஜிக்ஸாக் ஆன மாதிரி ஆகிடும். இப்படி கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த தையல் வந்து நமக்கு அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதனால திரும்பவும் ஒரு தையல் கொடுக்கணும் லாக் பண்ணி. ஸோ இப்போ வந்து இந்த இந்த இடத்துல இருக்குல்ல, இதை மட்டும் ஒரு சின்ன ட்ரையாங்கிளாக தையலுக்கு மேலே சும்மா ஒரு லைட்டாக ஒரு கட் பண்ணிட்டுருக்கோங்க. நாலு பக்கமும் தையலுக்கு கீழே வரக்கூடாது, தையலுக்கு மேலே. ஸோ இப்போ வந்து இதுதான் மெயின் நமக்கான ஷேப். நம்ம இப்போ கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கொயராக பீஸ் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் மெயின் பீஸு, உள்ளே ஃபிங்கர் விட்டுக்கோங்க. ஃபிங்கர் விட்டுட்டு இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப்பு கரெக்டாக வந்து நிற்கும். இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போடுற மாதிரி வந்து நிற்கும். பாருங்க, ஸ்ட்ரைட்டா தையல் போடுற மாதிரி வந்து நிற்கும். ஸோ இப்படி வச்சுட்டு இப்படி தையல் போடணும். ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கரெக்டாக இப்படி எடுத்துக்கோங்க. இந்த உள்ள பார்த்துக்கோங்க, கரெக்டாக மெயின் கிளாத் வந்து உள்ள மடிஞ்சிருந்தாலும் இருக்கும், அதை கரெக்டாக நிமித்து விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களோட இந்த மார்க்கிங் தெரியும்ல, அந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக இந்த மிடில் வரணும். ஸோ இப்படி வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல், இங்கே பாருங்கள் இது வந்து இப்படி கீழே இருக்கணும். ஸோ இப்படி வச்சு ஸ்ட்ரைட்டாக தையல். அதே மாதிரி நான் நாலு பக்கமும் போட்டுடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தெரியுதான்னு தெரியல, 12:14 ஆயிருக்கு. நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி 12:14 ஆயிருக்கு, அதாவது 14 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இல்லை நம்ம வந்து நான் இந்த வீடியோ எடுக்காமல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 7-10 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஜிப் இருக்குல்ல, இந்த ஜிப்பை வந்து நம்ம இப்படி பிரித்தாலே வந்துடும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும்.
பானைகள்லாம் எடுத்து விடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே நிற்கிது அப்படின்னு பாருங்கள். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும், நீங்கள் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து ஷாப்பில் வாங்குற அந்த ஒரு ஃபீலே தான் இருக்கும். ஸோ இது ஒரு அளவில், இதுதான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன அளவு. ஸோ இது ஒரு அளவில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் குட்டியாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அகலமாக. நம்ம வந்து வேறு ஏதாவது பொருள் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி அகலமாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.